விலைவாசி ஆனால் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. வியாபாரம் ஒன்றும் கிடையாது, பொருளாதாரம் ஒன்றும் இல்லை. இது என்ன ஒரே ஒரு தீர்வு, ரெண்டு ஆட்சியும் மாறணும், மாறினா தான் சரி வரும். ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360+. நான் அங்கே விஜய் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா கேக்குறாங்கயா டீடைல். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் சீனிவாசம்மா. இப்போ பெட்ரோல் விலைலாம் அதிகமாகிடுச்சுல, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது ஏமா கேட்குற, பெட்ரோல் விலை, வீட்டு கேஸு, ஆட்டோ கே போடுற கேஸு எல்லாமே ஏறி போயிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரியில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரியில்லை, ரெண்டுமே மாறணும், மாறினா தான் சரி வரும். பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, காரணத்துனால எங்களால் வாழ்வாதாரமாக மக்கள் வாழ்வாதாரம் எல்லாமே அடிபட்டு தான் போயிட்டு இருக்குது. இதனால் என்ன பண்ண முடியும்? நீ காலையிலேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் டீசல் தான் போட்டுட்டு இருக்கேன். நம்ம என்னவோ சாபக்கேடு மாதிரி இந்த நாட்டில் போகணுட்டு இவங்ககிட்ட மாட்டேன். இருக்கிறதுலையோ நாலு கண்ட்ரியில் வந்து ரொம்ப விலை குறைவுன்ட்டு நான் இதே யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். விலைவாசி ஆனால் வந்து ஏறிட்டு தான் இருக்குது, வியாபாரம் ஒன்றும் கிடையாது, பொருளாதாரம் ஒன்றும் இல்லை. முந்தைய இதுக்கும் இப்போ உங்களுக்கு வியாபாரம் எப்படி ஓடுது? சுத்தமாக வியாபாரம் இல்லை, முன்னாடியெல்லாம் நல்ல வியாபாரம் ஆகும், இப்போ வந்து லாக்டவுன்லேருந்து வியாபாரம் கிடையாது. பெட்ரோல் விலை இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா 93 ருபீஸ் தாண்டிச்சு. லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் இருந்தது, இந்த வாரமே 93 ருபீஸ் ஆகிக்குது பெட்ரோலு. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க, அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கெயின் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா வரும் கெயின். அதுலேயே நம்ம 200 ரூபா பெட்ரோல் போட்டிங்கன்னா 350 ரூபா தான் கெயின், ப்ளஸ் இன்சென்டிவ் சுக்கி போடுவாங்க, அதுவும் ரேராக தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி விற்கிற விலைக்கு பெட்ரோல் வந்து 93 ரூபா, இதே ரேஞ்சுக்கு 94 ரூபா, நாளைக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 100 ரூபா தாண்டது வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான் ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து 100 ரூபா தொட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதே ரேஞ்சு சென்னையில் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு பெட்ரோல் தான் வந்து குடும்பத்தையே வந்து காப்பாற்றுற நிலைமைக்கு வந்து பெட்ரோல் தான், நாங்கள் உழைச்சா தான் எங்களுக்கு சோறுன்ற மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு. இன்றைக்கி அவங்க கொடுக்குற பெட்ரோல் வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரி எதுவும் இல்லாமல் 93 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. பெரிய பெரிய ஐஜிக்கு அவங்க பொலிட்டிக்கல் லைனுக்கு அவங்களுக்குலாம் பாதிப்பு கிடையாது, எங்களை மாதிரி ஒரு நடுத்தர மக்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு வரும். ஃபஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நார்மலாக இருக்கா ஃபஸ்ட்டு மாதிரி? குவாரண்டைனில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. குவாரண்டைம் ஆஃப்டர் ஒரு 2 or 3 months வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக போச்சு, இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு நார்மலாக ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு சேர வேண்டிய எதுவுமே பெனிஃபிட் போடல. கம்பெனிலையும் விலை ஏற்றலை. கம்பெனியில் விலை ஏற்றினாச்சு கூட ஒரு 10 ரூபா நமக்கு நிற்கும். கம்பெனிலையும் விலை ஏற்று, காலையிலேருந்து ஒரு 2000 ரூபா டீசல் போட்டிருக்கேன், இது வரைக்குமே இன்னும் 700 ரூபா கூட கையில் நிற்கல. இதுக்கு மேலே வந்து அந்த டீசல் காலி ஆகிடும், திருப்பி டீசல் தான் போடணும். அப்போ வீட்டுக்கு என்ன எடுத்துருவோம்? ஒரு 500 கடித்தாலுமே ஓகேன்ற மாதிரி தான் ஓடுது. சும்மா கையில் நின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான், ஏதோ குடும்பம் ரன் பண்ணி போகுது அவ்வளோதான். வண்டி டியூலாம் கட்ட முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, ஏதோ அப்படி இப்படி தழுக்காக ஓட்டிட்டு முடியலன்னா அவங்க கையிலே கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சம்பத்துமா ஆட்டோ ஓட்டுறேன், இதுமாரி பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சு. இப்போது முந்தி நாங்கள் ஓட்டத்துலாம் 74 ரூபா 75 ரூபாக்குள்ளே தான் இருந்தது பெட்ரோலில், இப்போ ஒரு லிட்டருக்கு 100 ரூபா ஆகிடுது. இப்போ நாங்கள் கஸ்டமர் கையில் துட்டும் கேட்க முடில, மீட்ரு காசு தான் கொடுப்பேன்றாங்க. மீட்ரு காசு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பெட்ரோல் காசு தான் ஆகுது, என்ன எங்களுக்கு சம்பளம் எதுவும் எடுக்க முடில, வீட்டு செலவுக்கு எதுவும் காசு இல்லாத போகிறோம். அதாம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையை பார்த்துருக்கேன், அவுட்ரு சிட்டி தாம்பரம் அந்த பக்கம் எந்த அவுட்ரில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிடலாம் ஃப்ரீயாக. இங்கே சென்னையை பார்த்துருக்கேன், மவுண்ட் ரோடு, நந்தனம், டி நகர், கொடம்பாக்கம், வடப்பணி, இந்த ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் டிராஃபிக் இருக்கிறதுனால எங்களுக்கு மைலேஜ் அடி வாங்குது. ஒன்று சுகிக்காரன் ஏற்றி கொடுக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இறக்கி கொடுக்கணும், வரியே இறக்குனா கூட எங்களுக்கு பெட்ரோல் வரி இறங்கும். ஆனால் வந்து போன ஆட்சியில் இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த ஆட்சியில் வந்து பயங்கரமாக பெட்ரோல் விலை ஏறிச்சு, நடுத்தர மக்கள் இல்லை மொத்த மக்களும் பாதிப்பாங்க. இதில் என்னென்னா பெரிய பெரிய ஆளுங்க வந்து பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த பாதிப்பு தெரில போட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு தெரியுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நாங்கள் மாட்டின்னு இருக்கோம். இதே ரேஞ்சு போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்த வருமானம் 250 ரூபாவோட முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப ஹைக்கில் போனதுனால நிறைய பேர் இப்போ எலக்ட்ரிக் பைக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனில் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் ஆஃப் நம் கரண்ட் பொசிஷன் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பைக் வந்து குட் சொல்யூஷன் ஃபார் ஹுவர் பைங் டு நியூ வெஹிக்கிள்ஸ். ஏன்னா வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது, ஸோ அதுக்காக நம்ம எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஒரு எல்லாருக்கும் திங்க் மைண்டில் வந்து இருக்கும். அது இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்கா, நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எதை யோசிச்சிருக்கீங்க? நான் ஆக்சுவலாக ஒரு கார் பைக் வச்சுருக்கேன்,
ஸோ இனிமேல் மேபி இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டேருந்தனா நான் மேபி சான்சஸ் இருக்கும் ஸோ ஐ ஆம் கோயிங் டு எலக்ட்ரிக் பைக் யா சரி இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அடிபட்டுருக்கு அடிபட்டுச்சு வாழ்வாதாரம் வாழ்வே இல்லாத மாதிரி அடிபட்டு போச்சு கஷ்டம்தான் எல் எனக்கு இல்லை எல்லா சகா டிரைவருங்க என் தோழருங்க சகா டிரைவர் தோழர் அனைவருக்கும் கஷ்டம்தான் என்ன பண்ணுறது அப்படியே வாழ்ந்து தானே ஆகணும் எனக்கும் பசங்க புள்ள கொட்டி எல்லாம் இருக்குது குழந்தைங்க இருக்குது பொண்டாட்டி இருக்குது எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் நானும் பார்க்கணும்ல அதுக்காக தான் நம்ம இது பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் வேறு எதுனா பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் நமக்கு தெரியல இதுதான் தெரியும் வேறு எதுனா பண்ணணுன்ட்டு அதுக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணி ஒரு நாள் யோசனை பண்ணி தான் வேறு எதுனா பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் இல்லை எரிவாயில் அதாவது கேஸ் சிலிண்டர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன ஏற்றினாலும் வாங்கி தான் ஆகணும் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான இது வாங்கி தான் ஆகணும் ஆனால் அவங்களுக்கே தெரியணும் இந்த வருமானம் கிடையாது யாரும் வேலை வெட்டி இல்லை எல்லாம் வீட்டில் உட்காந்துன்னு இருக்காங்க அவங்க ஏற்றின்னு தான் இருக்காங்க என்ன பண்ணுறது சரி இதனால் உங்கள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அடிப்படுது வாழ்ந்து தானம்மா ஆகணும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி வாழ்ந்து தானே ஆகணும் அதெல்லாம் வாங்கணும் முக்கியமான பொருள் அதெல்லாம் பெட்ரோல் இருந்தால் தான் எங்கேயாவது போக்குவரத்துக்கு போக முடியும் கேஸ் இருந்தால் தான் சமைக்க முடியும் மனுஷாளுக்கு சாப்பிடணும் இல்லையா அதனால் எல்லாம் முக்கியமானது இருந்தாலும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம் இப்போது பெட்ரோல் மட்டும் இல்லாமல் எல்பிஜி அதாவது கேஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு மானியமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடுற அளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து போடல ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன இப்போ பார்த்தோன்னா கரண்ட் கேஸ் இருந்தால் பார்த்தோன்னா 700 இப்போ வந்து 750 இருக்குது போல் அது இல்லாமல் மானியம் வந்து ரொம்ப பிஃபோர் மார்க் கொடுக்குறதில்ல ஏன்னு தெரில அது இப்போது ஆஸ் ஆஃப் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தாடா 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் தான் மானியம் கொடுக்குறாங்க இதனால் உங்கள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அடிபடுது டோட்டலாக அடிபடுது மேடம் ஏன்னா நாங்கள் வந்து வாரம் 5000 சம்பாதிச்சிருந்தோம் 5000 சம்பாதிச்சிருந்தோம் ப்ளஸ் அவங்க சுக்கிக்காரன் ஒரு 1500 இன்சென்டிவ் போடுவாங்க இல்லைன்னு சொல்ல 7000 தருவாங்க ஆனால் அதில் வந்து இந்த டெய்லி இந்த பெட்ரோலுக்கு கன்வென்ஸை வந்து அவங்க மேட்ச் பண்ணி எடுக்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து நாங்கள் 4000 ஓட்டினா தான் எங்களுக்கு அந்த 1500 லாபம் வரும் ஓட்ட காசு எடுக்க முடியும் ஆனால் வண்டிக்கு தேய்மானம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் செலவு பண்ணணும் ஆயில் ஊற்றணும் வண்டிக்கு செலவு வைக்கணும் சப்போஸ் இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுனா கூட எங்கள் கை காசு கொட்டு தான் நாங்கள் பண்ணணும் அவங்க கை காசு போட மாட்டாங்க நாங்கள் ஒரு டெலிவரி எடுக்கிற காசு தான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு ஆனால் இதே ரஞ்சு போச்சுன்னா வாழ்வாதாரம் டோட்டலாக எங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும் நாங்கள் இதுக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா சுகியில் ஒரு 100%ல 40% போட்டு வெளில போயிட்டாங்க வேலையை விட்டு எல்லாம் அவங்கவுங்க ஆஃபீஸ் ஜாப்பு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அதில் வந்து அவங்க மாதமே 5000 20000 சம்பளம் சொல்லிட்டு வரணும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு வருமானமும் கிடையாது சுகியில் ஆர்டரும் போடுறது கிடையாது ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க உட்காந்து நைட்டு 11 மணிக்கு காலைல 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த 450 ரூபா 75 ரூபா ஓட்டுற வரைக்கும் எங்களை வரமாட்டேன்றாங்க இப்போ வந்து பெட்ரோல் விலை இன்னும் ஏறினே வந்ததுன்னா எங்களுக்கு வாழ்வாரம் பார்த்திக்கும் எங்களுக்கு குழந்தைங்க இருக்குது நாங்கள் எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாடகை கொடுத்து தான் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு பால் பாக்கெட்டு ஒரு நாளைக்கு அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கே எங்களுக்கு 1000 ரூபா மேலே தாண்டுவோம் அப்போ 4 வாரம் கணக்கு பண்ணிங்களேன் 4 வாரம்னா 6000 ரூபா அப்போ நான் வாங்குகிற சம்பளம் 4000 ரூபாயும் வாரத்துக்கு 4000 3000 வாங்கினா அதிலே போயிடும் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்போ எங்களுக்கு குழந்தைக்கு நாளைக்கு பிற்காலத்தில் மேரேஜ் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் எப்படி நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இப்போ ஒரு நகையோ எதுவுமே சொல்ல முடியாது இன்றைக்கி தங்க வலையும் ஏறி போச்சு தங்க வலை திடீர்னு இறங்குது ஏறுது ஆனால் இந்த இருக்கிற ஆட்சியில் எதுவுமே சரியில்லை பெட்ரோல் விலை ரொம்ப ஹையஸ்ட்டாக போயிட்டு ஆகுது அதனால எந்த சூழ்நிலை மாறணும்னு நம்மளுக்கு தெரியல இந்த பெட்ரோல் விலை அதிகரிச்சனால உங்கள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இப்போது ஒரு மாதமாக பாதிப்பு தாம்மா வீட்டுக்கு செலவு கூட துட்டு எடுத்து போய் கொடுக்க முடியல மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் எடுத்துன்னு போகிறதாகுது ஏன்னா இந்த பெட்ரோல் போட்டு போட்டு ஓட்டிங்கன்னு இருந்தால் கட்டுப்படி ஆக மாட்டேதுமா பார்ட்டியும் காசை கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்கம்மா அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் விலையும் அதிகமாகிடுச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேஸ் விலை மிந்தி 40 ரூபா சில்லறை இருந்ததுமா இப்போ 50 ரூபா சில்லறை ஆகிடுமா கேஸை போட்டு என்னதை இப்போ அதுவும் போட்ட முடியலம்மா வண்டியை இதுக்கு முந்தைய மாதிரி வியாபாரம் இப்போ நடக்குதா எங்கே நடக்குது டோட்டலாக வியாபாரமே இல்லை இது மாதிரி பண்ணால் தான் பண்ண முடியும் சொல்லு இப்போ இதனால் உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு வந்து அடிபடுது வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிச்சிருக்கு எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க ஆமாம் வண்டி ஓடினா தான் நாங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இது மாதிரி வீட்டு கேஸும் இது மாதிரி ஏறி இருக்குது அநியாயத்துக்கு வண்டிக்கு போடுற கேஸும் ஏறி இருக்குது டீசலும் ஏறி இருக்குது பெட்ரோலும் ஏறி இருக்குது டீசல் ஏறினா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஏறினே போகும் அப்போ என்ன பண்ணுறது
பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து 20 ரூபாய் தான் 30 ரூபாய் தான் அந்த மாதிரி நம்ம தான் இது வரைக்கும் போய் பழகியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் விலை அதிகமானதுனால நீங்கள் அதிகமாக கேட்பீங்க, அதை வந்து மக்கள் அதுக்கு நீங்கள் கேட்குற காசு கொடுக்குறாங்களா இல்லை இன்னும் சண்டை போடுறாங்களா? மக்கள் சண்டை போடுறவங்களும் இருக்கிறாங்கம்மா. சிலர் அடா அப்படியே அந்த காசை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் நாங்கள் ஓட்டி பிரயோஜனம் இல்லாத இருக்கிறோம்மா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2011 பெட்ரோல் விலை ஏறலை, 72 ரூபீஸ் தான் இருந்தது. ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 72 ரூபா இருந்தது. ஐசிங்க பார்த்தீங்கன்னா 2010 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிட்ட வரப்போகுது பெட்ரோல் விலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து வண்டியை ஓட்டணும்னா எங்கள் காசை போட்டு தான் நாங்கள் வண்டியை ஓட்டணும். ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் செல்ஃபிஷாக நாங்கள் எங்கள் மணியை போட்டு தான் வண்டியை ஓட்டி நாங்கள் டேக் ஓவர் இன்கம் பண்ணுறோம். ஓன் பிஸ்னஸ் மாதிரி தான் இது. ஆனால் இன்றைக்கி விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை 93 ரூபா, போன வாரம் வந்து கேஸ் விலை 50 ரூபா ஏறி 850 ரூபா கிட்ட வந்துடுச்சு. இதே ரேஞ்சுக்கு போனீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ரேட்டிங் ஏற்ற மாட்டேன்றாங்க. அமௌண்ட்டு அவங்க கொடுக்குற வந்து 30 ரூபா 35 ரூபா 20 ரூபா 25 ரூபா 15 ரூபா அந்த சம்திங் தான் கொடுத்துருந்துறாங்க. ஆனால் அது கஸ்டமர்ஸுக்கு தெரிய மாட்டேது. இவங்க அதை வந்து கொடுக்குறாங்க, டெலிவரி கொடுக்குறாங்க, எங்களுக்கு லாபம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபம் இருக்காது, எங்களுக்கு லாபம் இருக்காது, ஸ்விக்கிக்கு தான் லாபம். அது ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்கும், கஸ்டமர்ஸ் லாபம் ரெஸ்டாரண்ட்டுக்கு லாபம் இருக்கும், ஆனால் எங்களுக்கு லாபம் இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 200 ரூபா போட்டால் தான் நாங்கள் வந்து மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். இப்போ அந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து 100 ரூபா பெட்ரோல் போட்டாலே ஒரு 150-200 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆனால் இப்போ அந்த ரேஞ்சுக்கு வரல. 200 ரூபா போட்டு 250 ரூபா போட்டு தான் நாங்கள் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை மாறினே வருது ஒரு ஒரு நாளைக்கும். போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 91 ரூபா 90 ரூபா இருக்கும்போது ஓரளவுக்கு தான் இருந்தது. 89 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 90 ரூபா ஆச்சு, 91 ரூபா ஆச்சு, 91 ரூபா 28, 92 48, 92 ரூபா 93 ரூபா இன்றைக்கி ரேஞ்சு. அதே பவர் பெட்ரோல் பார்த்திங்கன்னா 97 ரூபா இன்றைக்கி ரேஞ்சுக்கு. இதே ரேஞ்சு நாளுக்கு நாளுக்கு போயிடுச்சுன்னா எங்களால் கஷ்டம்தான். எங்களுக்கு குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து வண்டியை ஓட்டி நாங்கள் பிழைக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு 10 ரூபாய் 20 ரூபாய் அவ்வளோதான் நம்ம வந்து நார்மலாக வந்து இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா விலை அதிகமானதுனால நீங்கள் இப்போ கஸ்டமர்ஸ்கிட்டையும் அதிகமாக கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அப்படி கேட்கும்போது அவங்க தராங்களா, அதை ஏற்றுக்கிறாங்களா? ஏற்கனவே 30 ரூபாய்க்கு போயிருப்போம், இப்போ அதுக்கு மேலே கேட்டால் எங்கே தராங்க? ஆமாம், தராத அப்படி கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இது என்ன ஒரே ஒரு தீர்வு, ரெண்டு ஆட்சியை மாறணும், மாறினா தான் சரி வரும். நம்ம எல்லாரோட வண்டி ஓடணும்னா கடைசியில் இந்த வண்டியில் தான் போகணும் போல். அதே மாதிரி எங்கள் வண்டி ஓடணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் தமிழ், டாடா, பை பை.